வணக்கம். நம்ம வீட்லேயே வந்து மேட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வேஸ்ட்டான ஒரு துப்பட்டாவை தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி கிழிச்சிக்கணும். நல்லா நீட் நீட்டாக கிழிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு ரெண்டு சைடு, ஒரு சைடு ஒரு துணியை விட்டுட்டு இன்னொரு சைடு இப்படி முடி போட்டு இப்படி உள்ளே விட்டு விட்டு வெளியில் எடுத்துடணும். ரொம்ப ஈஸியாக ஒரு நாட் மாதிரி போடணும். போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நாட் போடணும். நாட் போட்டுட்டு அப்படியே இழுக்கணும். இழுத்தால் உங்களுக்கு ஒரு இப்போ தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி வரும். அதே மாதிரி நாட் போடணும், உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அப்படியே உள்ளே போட்டு வெளியில் எடுக்கணும். இப்படி ஈஸியாகவே நம்ம கொஞ்சம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலான்ற மாதிரி தான் நான் இப்படி காட்டுறேன். அப்படி இழுத்து இழுத்து அப்படி நாட் நாட்டாக கொண்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள், நிதானமாக பாருங்கள். அப்படி போட்டு உள்ளே எடுத்து மறுபடியும் இழுக்கணும். இப்படி இழுத்துட்டே வரணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த முத்து முத்தாக அழகாக வருது பாருங்கள். இந்த நாட்டு தான், இந்த நாட்டை அப்படியே பின்னிக்கிட்டே வரணும். பின்னிட்டே வரும்போது ஒரு சர்ட்டன் இதுக்கு மேலே ரவுண்டு கொண்டு வந்துடணும். கொஞ்சம் பின்னி எடுத்துடுறோம்ல, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு கொண்டு வந்துடணும். பார்த்துட்டே வாங்க. எல்லாம் அப்படியே சரியாக வச்சுக்கிட்டு அப்படியே பின்னிட்டே வந்து நல்லா நாட், அதுக்கு தான் இவ்வளோ அழகாக காட்டுறேன் நான். உள்ளே போட்டு வெளியில் எடுக்கணும். ஒரு முடிச்சு நாட்டு, இது ஒரு பின்னு வச்சு தான் போட போகிறோம். ஒரு ஸ்டார்டிங்லங்கிறதால கையிலேயே நம்ம நாட்டு போடுறோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஒரு மெத்தடு தான் ஃபுல்லாகவே வரும். இப்போ நிறைய பின்னிட்டேன். இப்போ பின்னி பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நீட் வந்த பிறகு பின்னை வச்சுட்டு அந்த எட்ஜில் நம்ம பின்னுறதுக்காக அதை கூட்டிக்கணும். அந்த பின்னை வச்சு கூட்டிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது. அந்த நீட்டை அப்படியே மடக்கணும். டைட்டாக இழுத்துக்கிட்டு கையிலே கொஞ்சம் மெஷர்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டே வரணும். இழுத்துட்டே வரும்போது ஒரு தேவையான லென்த்து நமக்கு கிடச்சிரும். கிடச்ச பிறகு ஒரு 10 பூ அது மாதிரி போட்டு முடித்த பிறகு அப்படியே மடக்கணும். உள்ளே அப்படியே வச்சு மடக்கணும். மடக்கிட்டு அந்த எட்ஜ் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே பின்னு குத்தி வச்சுருக்கோம்ல, அந்த எட்ஜில் விடணும். மடக்கிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே போகுதா பாருங்கள். டைட்டாக இருக்குன்னா உடனே என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற அந்த ரோஸ் கலரில் இருக்க பாருங்கள், அதில் கொடுக்கலாம். ஏன்னா ப்ளூ கலர் டைட்டாக இருக்குதுன்றதால ரோஸ் கலரில் கொடுக்கலாம். எவ்வளோ அழகாக அது உள்ளே விட்டுட்டு எடுக்கிறோம். இதே தான், ஒரே ஒரு நாட்டு தான். இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு நாட்டு இந்த இதை எடுத்து அழகாக அது மேலே போடணும். அவ்வளோதான், ஒரே நாட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதையே தான் இப்போது சுருட்டிட்டு பண்ணணும். இப்படியே தான் அந்த கிரிப்புக்கு அந்த துணியை வந்து வச்சுட்டே வரேன் பாருங்கள். அது கட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு துப்பட்டா தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு துப்பட்டாலேயே நல்லா எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு சைஸான மேட்டு கிடச்சிருச்சு. அப்படியே எப்படி வருது பாருங்கள். துப்பட்டா மட்டும் இல்லை, எதில் வேணாலும் போடலாம். துணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீட்டாக கிழிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி போடணும். இப்படியே உள்ளே விட்டு நம்ம எடுத்துகிட்டே வரணும். எடுத்துகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் கிடச்சிரும், அழகாக ரவுண்ட் கிடைக்கும். நீங்கள் பெருசாக பின்னணுனாலும் ஒரு 1.5 துப்பட்டா ஆகும், இல்லை ஒரு சாரியில் பின்னலாம். பெருசாக நம்ம இஷ்டம், நமக்கு எவ்வளோ தேவையோ அழகாக அந்த மாதிரி பின்னிட்டே வந்தோம்னா முத்து போல ரொம்ப ஈஸி. க்ரோஷால கூட பின்னலாம், ஆனாலும் இந்த மெத்தடு ரொம்ப ஈஸி. பின் இல்லை அது இல்லைன்னு யோசிக்கிறவங்க க்ரோஷா பின் இருக்காது இல்லை, ஊசி, குரோஷா ஊசி அது இருக்காது இல்லை, அப்போது ஒரு பின்னில் மட்டுமே இப்படி அழகாக ஜாயின் பண்ணது
எப்படி பண்ண பாருங்கள். ரெண்டு இதுவும் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். சும்மா ஒரு முடி மாதிரி போட்டுட்டேன். ஏன்னா அப்பப்போ நம்ம ஜாயின் பண்ணி தான் போட முடியும், லென்த்தியாக வந்து போட முடியாது. லென்த்தியாக போடணுன்னா கஷ்டம் உள்ளே விட்டு எடுக்கிறது. அதனால் ஜாயின் பண்ணிக்குவேன், ஒரு எட்ஜுக்கு ஒரு தடவை ஜாயின் பண்ணிக்குவேன். ஒரு ஓரளவுக்கு ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் வரும் லென்த்து, அது ஓகே. அதுக்கு மேலேயும் நம்ம இழுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு தடவை ஒரு துப்பட்டா கிழிச்சோம்னா அப்படியே போடலாம், அப்படியே போட்டுகிட்டே வரலாம் பாருங்க. உள்ளே ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும், அதே தான் ஃபுல்லாக ஒரு நாட்டுலேயே தான் இந்த இது முடியும். எப்படி வருது பாருங்கள், உள்ளே போட்டு எடுக்கணும். இது எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். அந்த ஜாயிண்ட்டு தெரியாமல் அப்படியே உள்ளே வச்சு மறைச்சிக்கணும். மறைச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி போட்டு 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 நம்ம எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு பின்னியிருக்கேன் நான், அப்படியே பின்னிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதே தான் இந்த மெத்தட்லேயே நீங்கள் பார்த்து பின்னிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். வேஸ்ட்டாக போனது. வீட்டில் ஒரு மேட் மிதியடி நம்ம சேருக்கு போடலாம், இல்லை டோருக்கு போடலாம், பாத்ரூம் போடலாம், எங்கே வேணாலும் மிதியடியாக போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நமக்கு வேஸ்ட்டான பொருளில் அழகாக எப்படி போட்டுக்கலாம். நல்லா பெருசாக பின்னிட்டேன் பாருங்கள். அப்படியே பின்னிக்கிட்டே வந்தோம்னா எனக்கு நல்லா ஓரளவுக்கு சைஸ் நிறைய இருக்க மாதிரி கிடச்சிது. போதும், அந்த அளவுக்கு கிடச்சாவே நீங்களும் அழகாக இதை ட்ரை பண்ணுங்கள். சும்மா இருக்கிற நேரத்தில் வேஸ்ட்டாக போன பொருளை வச்சு நம்ம பண்ணுறது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் நானும் ட்ரை பண்ணேன், நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். மற்றபடி இப்படியே தான் பின்னிகிட்டே வரணும். எவ்வளோ பின்னாலும் இது தான் உள்ள நாட்டு. அப்படி போடணும், அப்படி எடுக்கணும், மறுபடியும் போடணும், போடணும், எடுக்கணும், மறுபடியும் போடணும். சுற்றி சுற்றி பண்ணாலுமே இவ்வளோ தான் வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னி 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 பெருசாக பின்னிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.